Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய அளவில் முதலீடு இல்லாமல் எப்படி வீட்டில் இருந்தே ஒரு சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த பிஸ்னஸ் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட டீட்டெயிலை பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பெரிய பெரிய ரைஸ் மில்லாக இருக்குது. அந்த ரைஸ் மில்லில் வந்து நிறைய மிஷின் இருக்குது. இப்போ ஒரே ஒரு மிஷினை வச்சு எப்படி நம்ம மினி ரைஸ் மில்லை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரைஸ் மில்லில் வந்து எல்லா பொருளையும் அரைக்க வருவாங்க. மிளகாத்தூள், கேவுரு, கோதுமை, அரிசி, மல்லித்தூள், சத்துமாவு கூடுன்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து அரைக்க ரைஸ் மில்லுக்கு தான் வருவாங்க. இந்த மினி ரைஸ் மில்லை ஸ்டார்ட் பண்ண மினி ரைஸ் மில் மிஷின் இருக்குது. இந்த மிஷினோட காஸ்ட்டு 20,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மிஷினில் மாடல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த மிஷினில் நெல் கொட்டினா வந்து அரிசி தனியாக, உமி தனியாக வந்துடும். இந்த பிஸ்னஸில் வந்து ரெண்டு டைப்பில் நம்ம வந்து லாபம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு நெல் வாங்கி அரிசியாக ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இன்னொரு டைப்பு நெல்லை வந்து எடுத்துகிட்டு வரவங்களுக்கு வந்து நம்மளை வந்து அரிசியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு டைப் என்னென்னா மசாலா ஐட்டம்ஸ் அரைக்க வரவங்களுக்கும் நம்ம அரைச்சி அதுலேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம நெல் வாங்கி நெல் ப்ராசஸாக பண்ணி அரிசியை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நெல் வாங்கும் போது நல்லா தரமான நெல்லை பார்த்து வாங்கணும். நெல் வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம மிஷினில் கொட்டணும். மிஷின்லேருந்து அரிசியாக ரெடி பண்ணி வந்துடும். முழு அரிசி தனியாக, உடஞ்ச அரிசி தனியாகவே வந்துடும் மிஷின்லேயே. இந்த மிஷினிலே பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, பாலிஷ் பண்ண அரிசின்னு எல்லா டைப்பும் நம்ம வந்து அரிசி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வந்து வீட்டிலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கரண்ட்லேயே நம்ம வந்து இந்த மிஷினை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோ நெல் வந்து நம்ம அரிசியாகவே அரைச்சிக்கலாம். இந்த மிஷினில் நெல்லும் அரைச்சிக்கலாம், மசாலா ஐட்டமும் அரைச்சிக்கலாம். இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது இந்த ஒரே மிஷின்லேயே. கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லாருக்குமே, எல்லார் வீட்லேயுமே மிளகாத்தூள் அரைக்க வருவாங்க, கோதுமை அரைக்க வருவாங்க, கேவுர் அரைக்க வருவாங்க, அரிசி மாவு அரைக்க வருவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் வந்து நம்ம வந்து நல்ல சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு பார்த்தோம்னா, நெல்லை வாங்கி அரிசியை நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணும் போது எல்லா செலவு போக 1 கிலோவுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ ரெடி பண்ணி சேல் பண்ணால் 1500 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஒரு நாளைக்கு 100 கிலோ வந்து எப்படி பண்ணுறோன்னா, ஒரு பேக்குக்கு 25 கிலோன்னு 4 பேக்கில் வந்து பேக் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அரிசி 4 பேக்கு தாராளமாக சேல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 25 கிலோன்னு 4 பேக் சேல் பண்ணாலே 100 கிலோ ஆகிடுது. ஒரு நாளைக்கு தாராளமாக 1500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸில். 25 கிலோ பேக்லேயும் பேக் பண்ணி சேல் பண்ணலாம், இல்லை 5 கிலோ 10 கிலோ பேக்லேயும் நம்ம வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் கூட அடிஷ்னலாக மசாலா ஐட்டம் அரைச்சி பேக் பண்ணி ஸ்மால் அளவில் மசாலா ஐட்டம் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி சேல் பண்ணும்போது க்ளீனாக கல் கருப்பு எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து க்ளீனாக பேக் பண்ணி சேல் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பிராண்டை வந்து கேட்டு வாங்குவாங்க. அரிசியோட தேவை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஹோட்டல், ஹோல்சேல் டீலர்கிட்ட, ஷாப்பில் நம்ம ஆர்டர் எடுத்து சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4 பேக் இல்லை 10 பேக்கு 15 பேக்னு நம்ம வந்து சேல் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் மூலயமா. ஃபஸ்ட்டு நெல்லை நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு கரெக்டாக வாங்கிட்டால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெல் வாங்கி அரிசியை ரெடி பண்ணி நல்லா பேக் பண்ணி அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம்னு பிஸ்னஸில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். மிஷினோட டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.